அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கடவுள் வாழ்த்தில் முதல் குரல் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி அந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த குரல் மறக்கவே மறக்காது. அது மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம். என்ன குரல்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குரலுக்கு ஒரு ஓரியன்டாக, நம்ம லைஃப் ஓரியன்டாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். எப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குது, அதில் வந்து அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டெய்லி ருட்டீன் லைஃப் எப்படின்னா, டெய்லி காலையில் நேரமாக எந்திரிக்கிறது, சாப்பாடு செய்கிறது, அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது, ஹஸ்பண்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு, மற்ற நேரமும் எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக டெய்லி அவங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கும். எல்லாரோட அம்மாவோட லைஃப்பும் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு டெய்லி இப்படியே போயிட்டுருக்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்குங்கிறதையே யோசிக்க மாட்டாங்க. அம்மாவை சாப்பிட்டோமா இல்லை என்ன பண்ணிங்கம்மா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனே வராது. யார் வீட்லையுமே கேட்க மாட்டோம். அவங்க செய்யட்டும், நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒன் டே என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னாச்சு, சேர்ந்து டூருக்கு போகலான்னு கேட்டிருக்காங்க. ஊட்டி டூர் போகலான்னு சொல்லி கேட்கும் போது வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டீஸை கூப்பிட்றாங்க, குட்டீஸும் வரமாட்டேன்ட்டாங்க. ஹஸ்பண்டை கூப்பிட்றாங்க, ஹஸ்பண்டும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, சரி நம்ம ஒரு கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திக்கலாம், நம்ம டூர் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான எல்லாம் ஈஸியாக எழுந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க கிளம்பி டூருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே தூங்கி எழுந்து அந்த குட்டீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ரெடி ஆகிக்கிறாங்க சாப்பாடு இருக்கிறதுனால. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹஸ்பண்டு ஒரு ஒன் டே நான் நீட்டாக போச்சு. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் டயர்டாகி அவங்களே இந்த ஒர்க்கை பார்க்கறதுக்கு கொஞ்சம் தடுமாறினாங்க. அப்புறம் தேர்ட் டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா இருந்துருந்தால் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சுருப்பாங்களே, நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு குடும்பத்தில் வந்து அம்மாங்கிறவங்க வீட்டில் இருக்காங்க, வேலை செய்கிறாங்கங்கிறத மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா வேலையுமே நம்மளுக்கொசரம் செய்கிறாங்கங்கிறத நினைக்கணும். இதுதான் வந்து ஒரு குடும்பத்துக்கு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம குரல் வந்து என்ன பார்த்தோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அதில் வந்து ஆ என்ற எழுத்து எல்லாத்துக்கும் முதன்மையான எழுத்தாக இருக்குது இல்லையா, அது மாதிரி குடும்பத்துக்கு அம்மா வந்து இல்லைன்னா அந்த குடும்பமே செயல்படாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம கடவுள் எடுத்துட்டால் நம்ம எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்காரா, அது மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு முதன்மையானவர். அதே மாதிரி அகரம் என்ற எழுத்தில் ஆ என்ற எழுத்து தான் முதன்மையாக விளங்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த குறளை வந்து இந்த சின்ன கதையை குட்டியாக வச்சு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து இந்த குறளை மறக்காத அளவுக்கு படிக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மற்றொரு குறளில் வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். குழப்பி